tyre open பண்ணுங்க. ரன்னிங் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா டயர்ல பிரஷர் கம்மி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். இது வந்து குயிக் ஜாயிண்ட் கப்ளர், ஆடியோ ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து குயிக் ஜாயிண்ட் கப்ளர், இது ரோட்டரி மோஷன்ல ஏர் உள்ள போகும், ரொட்டேட்டிங் டயர்ல ஏர் உள்ள போகும். பின்னாடி வந்து டி ஜாயிண்ட் போட்டு இது மவுத், இது நம்ம டூ வீலர் கூடிய மவுத், இது மாதிரி க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணிடணும். இப்ப ஏர் இருக்காது, இது மாதிரி வச்சுட்டு கட்டாய இப்ப நம்ம செட் பண்ணிருக்கிறது வந்து கம்மியா செட் பண்ணிருக்கோம், அதிகம் பண்ணணும்னா இதைத்தான் இதை இதை இது பண்ணணும். இந்த இது இருக்கு, இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இவட ரிமூவ் பண்ணிட்டு இவட இந்த மாதிரி நட்டு இருக்கும், அதை டியூன் பண்ணோம்னா இது தாழை மேலே மூவ் ஆகும். இதை மூவ் ஆகிறப்ப வெரியும், இது டிஃபரன்ஸ் இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, இது அப்படிதான் இருக்கும். இதை மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ண இவ்வளோ தாழ வரும். இந்த ஸ்க்ரூ இருக்கு 2x2 சொலினாய்டு ஃபோர்வே ஜங்ஷன், இது ப்ரெஷர் கேஜ், ப்ரெஷர் சுவிட்ச், இது நைலான் டியூப், 8mm நைலான் டியூப், 10mm 8mm நைலான் டியூப், இது குயிக் ஜாயிண்ட் கப்ளர், இது நம்ம ஸ்கூட்டியோட வீடு, ஆமா குயிக் ஜாயிண்ட் கப்ளர், இது நம்ம டெமோ மாடல், ஒரு மோட்டர் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர், ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, இது புள்ளி பெல்ட் 1:9, 1:9 ஷாஃப்ட் கிடம் டயாமீட்டர் மைனஸ் 6 ஷாஃப்ட், இது வந்து பேரிங் 6:0 பால் பேரிங், 6:0 பால் பேரிங், டேப் ஃப்ரேம் எல்லாம் வந்து மைனஸ் 6 ஃப்ரேம், நீங்க பிரஷர் வந்து நல்ல அடிபடி கான்செப்டாக எல்லாருக்கும் இஷ்டப்பட்டு நீங்களை பற்றி ரிவ்யூ அல்ல, நீங்கள் நல்ல அப்ரோச்ச்மெண்ட் ஆயிருந்து ഞങ്ങൾക്ക് നല്ല സഹായമായിരുന്നു, നല്ല ഡിസ്ക്രൈബ് ചെയ്ത് തന്നുണ്ട്, വർക്കിംഗ് പറഞ്ഞു തന്നുണ്ട്, സോഫ്റ്റ് കോപ്പി കാര്യങ്ങളൊക്കെ തന്നിട്ടുണ്ട്, എല്ലാം പെർഫെക്റ്റ് ആയിരുന്നു.